அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் அனைத்து அரசு நடுநிலை உயர்நிலை மற்றும் மேல்நிலை பள்ளிகளில் எட்டாம் வகுப்பு படிக்கும் மாணவர்கள் கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான NMMS எக்ஸாமுக்கு ஆன்லைன்லேயே அப்ளை பண்ணுறது எப்படி, எக்ஸாமினேஷன் ஃபீஸ் ஆன்லைன்லேயே பே பண்ணுறது எப்படி, ஃபைனலாக சம்மரி ரிப்போர்ட்ஸ் டவுன்லோட் பண்ணுறது எப்படி அப்படின்ற பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஸ்கூல் எம்இஸ் பேஜ் போய்க்கோங்க. அங்கே போயிட்டு ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுனுடைய ப்ரொஃபைலை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க. ஸோ இங்கே வந்து எயித்து செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் லிஸ்ட் வந்துக்கோங்க. எந்தெந்த ஸ்டூடெண்ட்டெல்லாம் NMMS எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேராக இருக்கக்கூடிய ஆக்ஷனுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸினுடைய டீட்டெயில்ஸ், அதாவது பர்சனல் இன்ஃபர்மேஷன்லேருந்து எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொன்னு செக் பண்ணிக்கோங்க. நேம், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னு சொன்னால் கரெக்ஷன் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கோங்க. இது ஏன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எமிஸ்லேருந்து தான் புல் பண்ணி அங்கே எடுக்க போகிறோம். ஸோ அதனால் இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு அப்ளிகேஷன்ஸ் ஒன்று இருக்கும். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஃபில் பண்ணி கையில் வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் மொபைல் அல்லது லேப்டாப்பில் இருக்கக்கூடிய ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ப்ரௌசரோட சர்ச் பாரில் tge.tn.gov.in அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே வெப் போர்ட்டல் சர்வீசஸ் ஃபார் அஃபிஷியல், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் ஹியர் டு அக்சஸ் ஆன்லைன் போர்ட்டல் ஃபார் ஸ்கூல் அண்ட் எஜுகேஷனல் ஆஃபீஸர்ஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா ஸ்கூல் ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ப்ரைமரியாக இருந்து இப்போ தான் உங்கள் ஸ்கூல் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ப்ரைமரி அப்கிரேட் ஆயிருந்துச்சுன்னா நீங்கள் இதை செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து நீங்கள் NMMS எக்ஸாமுக்கே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கூல் ரிஜிஸ்ட்ரேஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு உங்கள் ஸ்கூலுக்கு யூடைஸ் கோடு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கும். இருக்குது அப்படின்னு சொன்னால் எஸ்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து யூடைஸ் கோடையும் பாஸ்வேர்டையும் என்டர் பண்ணிவிட்டு செக் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணக்கூடிய பேஜ் வந்து வந்துடும். ஸோ அதில் வந்து ஒரு சில டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் வந்து என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்டர் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ நாங்கள் ஆல்ரெடி வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணினதுனால நான் டைரெக்டாகவே லாகின் பேஜ் போயிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு வச்சுருக்கவங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் அண்டு இன்ஸ்டியூஷன் லாகின் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கேட்கும். ஸோ இந்த யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது என்ன யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்தீங்களோ அதையே நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. இந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் யூடைஸ் பள்ளியினுடைய யூடைஸ் கோடும், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான பாஸ்வேர்டு, நம்ம எமிஸுக்கு என்ன யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணோமோ அதே தான் இருக்கும். ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக வந்து பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு வந்து இங்கே என்டர் பண்ணக்கூடாது. இங்கே ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது, அதாவது அரசு தேர்வு இயக்கத்தில் நீங்க ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது என்ன பாஸ்வேர்டு கொடுத்திருந்தீங்களோ அதையே தான் இங்க என்டர் பண்ணணும். இப்போ ரீசெண்டாக நீங்க பாஸ்வேர்டு எமிஸ்ல சேஞ்ச் பண்ணிருந்தீங்கன்னா அதை வந்து நீங்க எமிஸ் லாகின் பண்ணும்பொழுது மட்டும்தான் யூஸ் பண்ணணும், இங்க வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஒருவேளை உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து மறந்து போச்சு அப்படின்னு சொன்னால் இங்கே தெரியக்கூடிய ஃபர்கட் பாஸ்வேர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் திரும்ப ஸ்கூலினுடைய யூடைஸ் கோடை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு கீழே தெரியக்கூடிய கேப்ஸாவையும் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு சென்ட் ஓடிபி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்பொழுது கொடுத்த மொபைல் நம்பர் அண்ட் இமெயிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓடிபி சென்ட் பண்ணிடுவாங்க. அந்த ஓடிபி இங்கே என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை கொடுத்துட்டு நீங்கள் பாஸ்வேர்டு வந்து ரீசெட் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்டு அண்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கரெக்டாக இருக்கக்கூடியவங்க ஸ்கூல் லாகினை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டை என்டர் பண்ணிவிட்டு இங்கே தெரியக்கூடிய கேப்ஸாக வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி தான் போடணும். ஸோ 27+1 அப்படின்னா 28 அப்படின்னு சொல்லி என்டர் பண்ணிவிட்டு சைன்இன் கொடுத்துருங்க. சைன்இன் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம அப்ளை பண்ணுறதுக்கான பேஜஸ் வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா புல் ஸ்டூடெண்ட்ஸ் டேட்டா அப்படின்னு சொல்லி எமிஸ் போர்ட்டல் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா பாருங்கள் கிளாஸ் 8 அப்படின்னு இருக்கும். கேண்டிடேட் புல்டு பார்த்தீங்கன்னா 0 அப்படின்னு இருக்கும். ஸோ எப்போலேருந்து எந்த டேட் வரைக்கும் நம்ம புல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேட்டஸ்க்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா புல் டேட்டா அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணீங்கன்னா ப்ளீஸ் வெயிட் அப்படின்னு சொல்லி வந்துட்டு இருக்கு. ஸோ டேட்டா புல்டு அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ இப்போ பாருங்க, இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஜீரோ அப்படின்னு இருந்துச்சு, இப்போ பார்த்தீங்கன்னா 30 அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. அதாவது 8th வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க, அவங்கள எமிஸ் போர்ட்டல் இருந்து நம்ம இந்த போர்ட்டலுக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா புல் பண்ணி எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் இப்போ டாஸ்க் போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் அப்ளை ஃபார் என்டிஎஸ் என்எம்எம்எஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என்எம்எம்எஸ் எக்ஸாம் 2022-23 அப்படின்னு சொல்லி இருக்கும். எக்ஸாம் டேட் கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்த டேட்லேருந்து நம்ம புல் பண்ணாலும் எந்த டேட் வரைக்கும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை எக்ஸாம் மேக் பேமெண்ட்னு இருக்கும். ஃபஸ்ட்டு அப்ளை எக்ஸாமை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளைவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் என்எம்எம்எஸ் எக்ஸாம் 2022-23 எக்ஸாம் டேட் கொடுத்துருப்பாங்க, கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் கொடுத்துருப்பாங்க, அப்ளிகேஷன் எண்டு டேட் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எட்டாம்வகுப்பில் இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம் லிஸ்ட் எல்லாமே கீழே வந்திருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பேஜஸ் நம்ம வந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து 30 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கன்னா 30 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸாமுக்கு நம்ம அப்ளை பண்ண போகிறதில்ல. எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்ளை பண்ண போகிறோமோ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேராக இருக்கக்கூடிய அப்ளைவை கிளிக் பண்ணாவே போதும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ இந்த இதில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக இருக்கக்கூடிய ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய அப்ளைவை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளைவை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ அங்கே ஸ்டூடெண்ட்ஸுடைய எம்இ சைடு டிஃபால்ட்டாக வந்துடும். ஸ்டூடெண்ட்ஸுடைய நேம், டேட் ஆஃப் பர்த், பேரண்ட் நேம் அண்டு ஜெண்டர் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா எம்இஸ்லேருந்து ஃபுல் பண்ணதுனால டிஃபால்ட்டாகவே வந்துடும். ஸோ ரிமைனிங் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம ஃபில் பண்ண வேண்டியதாக இருக்கும். கேண்டிடேட் ரெசிடென்சியல் ஏரியா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கேண்டிடேட் வந்து பார்த்தீங்கன்னா ரூரலா அர்பனா அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. கிராமத்தில் தங்கியிருந்தாருன்னா ரூரல், டவுனில் தங்கியிருந்தாருன்னா அர்பனை செலக்ட் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட்டு காஸ்ட் கேட்டகரி ஆஃப் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லி காஸ்ட் கொடுத்துருப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸினுடைய காஸ்ட்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட் டிசபிலிட்டி ஸ்டேட்டஸ் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நன் ஆர்த்தோபேட்டிக் ஹியரிங் பிளைண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ எதுவுமே இல்லை அப்படின்னா நன்னை செலக்ட் பண்ணிக்கோங்க. இல்லை எலும்பு தொடர்பான ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஆர்த்தோபேட்டிக்கை செலக்ட் பண்ணிக்கோங்க. கேட்குறதுல ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ஹியரிங், பார்க்குறதுல ப்ராப்ளம்ஸ்னா பிளைண்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மீடியம் ஆஃப் த எக்ஸாமினேஷன் அதை கிளிக் பண்ணிங்கன்னா தமிழ் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி இருக்கும், சரியான ஒன்றை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸினுடைய ரெசிடென்சியல் அட்ரஸை வந்து அட்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஸ்கூல் நேம் வந்து டிஃபால்ட்டாகவே இருக்கும், அதில் ஏதாவது தவறுகள் இருந்துச்சுன்னா நீங்கள் டெலிட் பண்ணிட்டு திரும்ப நீங்கள் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபாதர் எஜுகேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நோ ஃபார்மல் எஜுகேஷனாக அவர் படிக்கவே இல்லை அப்படின்ற அர்த்தம். அப் டு பிரைமரி 5 வரைக்கும் படிச்சிருந்தாருன்னா அப் டு பிரைமரி, 8th வரைக்கும்னா அப்பர் பிரைமரி, 12th வரைக்கும்னா செகண்டரி, அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ சரியான ஒன்றை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபாதர்ஸ் ஆக்குபேஷன்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, சரியான ஒன்றை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மதர்ஸினுடைய எஜுகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க, மதர்ஸினுடைய ஆக்குபேஷன்ஸையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 14th பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் த ஃபேமிலி மெம்பர்ஸ், அதாவது அவங்க குடும்பத்தில் மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றத நம்பர்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. எத்தனை நெக்ஸ்ட் 15th பார்த்தீங்கன்னா எத்தனை பிரதர்ஸ், அதாவது அண்ணன் தம்பி எத்தனை பேர் இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்பர்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. எத்தனை சிஸ்டர்ஸ் இருக்காங்க அப்படின்றதையும் நம்பர்ஸில் என்டர் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் ஜீரோ அப்படின்ட்டு என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த பிரதர் அண்ட் சிஸ்டர்ஸ்லையே இந்த எக்ஸாம் எழுதக்கூடிய கேண்டிடேட், அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எத்தனாவதா இருக்கிறாங்க அப்படின்றதையும் நம்ம இங்கே என்டர் பண்ணிக்கிறணும். நெக்ஸ்ட் செலக்ட் பேரண்டல் இன்கம் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ட்ராப் டவுனில் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் வரும், அது சரியான ஒன்றை பார்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேண்ட்லைன் நம்பர் இருந்தால் என்டர் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. நெக்ஸ்ட் மொபைல் நம்பர், பேரண்ட்டினுடைய மொபைல் நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இமெயில் அட்ரஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு இருந்தால் என்டர் பண்ணிக்கோங்க, இல்லை அப்படின்னா தேவையில்லை. உடனே சேவ் அண்ட் அப்ளை கொடுத்துடாதீங்க. மேலே ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ இங்கே வந்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைல் சைஸ் வந்து 50 KB தான் இருக்கணும். என்ன ஃபார்மெட்டில் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் JPG ஃபார்மெட்டில் மட்டும்தான் இருக்கணும். ஸோ எப்படி ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபோட்டோஸை வந்து பார்த்தீங்கன்னா 50 KB ரீசைஸ் பண்ணுறது அப்படின்ற பற்றி ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கோம், நான் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க்கில் கொடுக்குறேன். ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபோட்டோஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் எமிஸ்லேருந்தே நம்ம வந்து காப்பி பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நான் லிங்க்கில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா இப்பையும் இந்த ஒரு மெத்தட் யூஸ் பண்ணியுமே நீங்கள் வந்து ரீசைஸ் பண்ணிக்கலாம். ரீசைஸ் இமேஜ் ஆன்லைன் ஃப்ரீ அப்படின்னு என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு லிங்க் வரும். ஸோ அதில் ரெண்டாவது இருக்கக்கூடிய ரீசைஸ் இமேஜ் ஆன்லைன் அப்படின்றத கிளிக் பண்ணிக்கோங்க.
கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ இங்கே செலக்ட் இமேஜை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி உங்கள் மொபைலில் இருந்து ஃபோட்டோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் உங்கள் லேப்டாப்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ஸோ அது எப்படி பண்ணுறது அப்படின்ற பற்றி டீட்டெயில்ஸாகவே ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் எந்த ஃபைலில் வச்சுருக்கீங்களோ அந்த ஃபைல்ஸை செலக்ட் பண்ணி இந்த ஸ்டூடெண்ட்ஸோடைய ஃபோட்டோஸை சரியாக செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா பாருங்க, ஸோ ஸ்டூடெண்ட்ஸுடைய ஃபோட்டோஸ் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 437.25 KB இருக்கு. ஸோ இதை வந்து நம்ம ரீசைஸ் பண்ணணும் பார்த்தீங்கன்னா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விட்த் அந்த ஹைட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அப்படியே ரீசைஸ் கொடுத்து பாருங்க, ரீசைஸ் பண்ணுங்க. பண்ணினீங்கன்னா எவ்வளோ வருதுன்னு கேட்டிங்கன்னா 171.64 KB வருது. ஸோ அப்போ நம்ம இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் பண்ணணும். ஸோ இந்த இடத்துல விட்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கோங்க, 45 சொல்லி என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிட்டு இப்போ ரீசைஸ் கொடுத்து பாருங்க, கொடுத்தீங்கன்னா 78 KB வருது, அப்லோட் ஆகாது. ஸோ திரும்ப நம்ம இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த 90 அப்படின்னு சொல்லி மாத்திட்டு ரீசைஸ் பண்ணலாம். கொடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா இப்ப பாருங்க 48.46 KB வந்துருச்சு. இப்ப டவுன்லோட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா ஸோ அந்த இமேஜ் வந்து உங்களுக்கு ரீசைஸ் ஆகி 50 KB கீழே வந்து பாத்தீங்கன்னா ரீசைஸ் ஆகி இருக்கு. இப்ப திரும்ப அந்த பேஜ் போய்க்கோங்க. போயிட்டு சூஸ் ஃபைல்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப டவுன்லோடை செலக்ட் பண்ணிக்கோங்க, அந்த இமேஜ் வந்திருக்கும். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் கொடுத்துருங்க. ஓப்பன் கொடுத்துட்டீங்கன்னா பாருங்க, ஸோ ஃபைல் வந்து அப்லோட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துருச்சுனாவே அப்லோட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். திரும்ப கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்துட்டு சேவ் அண்ட் அப்ளை கொடுத்துருங்க. இப்போ ஃபோட்டோ அப்லோட் ஆயிருக்கு தெரியாது. நம்ம சேவ் அண்ட் அப்ளை கொடுத்துட்டோம்னு சொன்னா திரும்ப பேக்ல போயிட்டு திரும்ப வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். கொடுத்துட்டீங்களா? ஓகே, நெக்ஸ்ட் வாங்க. நெக்ஸ்ட் செகண்ட் பேஜ்ல தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நேராக இருக்கக்கூடிய எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. மற்ற ஸ்டூடெண்ட்ஸுக்கு நேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்ளை அப்படின்னு இருக்கும். ஸோ நம்ம ஆல்ரெடி அப்ளை பண்ண ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா எடிட் அப்படின்னு சொல்லி க்ரீன் கலரில் இருக்கும். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து அப்லோட் ஆயிருக்கு. ஸோ கரெக்டாக தான் நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம். தவறு இருந்துச்சுன்னு சொன்னால் திரும்ப நீங்கள் வந்து கரெக்டான ஃபோட்டோஸை வந்து நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். இதில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் திரும்ப நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு கீழே வந்து திரும்ப சேவ் அண்டு அப்ளை கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வேற எந்த ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸாம் எழுத போகிறாங்களோ அவங்களுக்கு நேரம் இருக்கக்கூடிய அப்ளைவை கிளிக் பண்ணி நம்ம திரும்ப அப்ளை பண்ணிகிட்டே வரலாம். இப்படி ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் அப்ளை பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து பேமெண்ட் பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ பேமெண்ட் பண்ணுறது எப்படி அப்படின்ற பற்றி இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் பாருங்கள். தேர்வு எழுத உள்ள மாணவர்கள் அனைவருக்கும் நம்ம அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா இங்கே தெரியக்கூடிய எடிட் சிம்பிளை கிளிக் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் பண்ணிக்கலாம். மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கப்புறமா கரெக்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா நம்மளால கரெக்ஷன் பண்ண முடியாது. ஸோ எடிட் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த பேஜ் வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக் பேமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. திரும்ப கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம எத்தனை ஸ்டூடெண்ட்ஸுக்கு அப்ளை பண்ணோமோ அந்த ஸ்டூடெண்ட்ஸோட நேம் லிஸ்ட் எல்லாமே வந்துடும் பாருங்கள். நேம், கேட்டகிரி, ஃபிசிக்கலி சேலஞ்சான்னு சொல்லி கேட்டிருக்கோம், நோ நோன் வந்திருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெண்டர், அமௌண்ட் வந்திருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கலி சேலஞ்சு ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்க. ஸோ ஓகே, கரெக்டாக தான் இருக்குது, கரெக்டாக அப்லோட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் வந்துட்டிங்கன்னா மொத்தம் பார்த்தீங்கன்னா 18 ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இதை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும். ஸோ மேலே தெரியக்கூடிய இந்த செக்பாக்ஸை கிளிக் பண்ணிங்கன்னா அத்தனை ஸ்டூடெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிடுவாங்க. செலக்ட் ஆனதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ப்ரொசீட் டு பேமெண்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா 18 ஸ்டூடெண்ட்ஸுக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம 900 பே பண்ண வேண்டியதாக இருக்கும் ஆன்லைன்லேயே. நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வந்துடும். ஸோ NMMS எக்ஸாம் 2022-23 எக்ஸாமினேஷன் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18, அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 900. நெக்ஸ்ட் பேமெண்ட் டைப்புன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆன்லைனை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, SBI, நெட் பேங்கிங் ஆன் அதர்ஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ உங்களுக்கு நீங்கள் டெபிட் கார்டு வச்சுருந்தீங்கன்னா அதை யூஸ் பண்ணியே நீங்கள் பே பண்ணிக்கலாம். SBI நெட் பேங்கிங் வச்சுருந்தீங்கனாலும் அதை யூஸ் பண்ணி நீங்கள் பே பண்ணிக்கலாம். வேறு பேங்க்கில் நெட் பேங்கிங் வச்சுருந்தீங்கன்னா அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நான் வேறு ஒரு பேங்க்கில் நெட் பேங்கிங் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் நெட் பேங்கிங் ஆன் அதர்ஸை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டோம்னா நெக்ஸ்ட்டு கீழே இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் பாருங்கள். ஸோ டோட்டல் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து 900,
அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் அதாவது நெட் பேங்கிங்க்கு டிரான்சாக்ஷன் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லி ஒரு 20 ரூபா எடுத்திருக்காங்க. ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா நம்ம 920 ரூபா பே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கீழே தெரியக்கூடிய ப்ரொசீடர் டு பேவை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் இருக்கும். ஸோ நமக்கு இந்த பேங்க்ல நெட் பேங்கிங் இருக்கா அப்படின்னு பாருங்க. இல்லை அப்படின்னு சொன்னால் செலக்ட் டிஃபரண்ட் பேங்க்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணீங்கன்னா அதர் பேங்க்ஸ் எல்லாம் ஓப்பன் ஆகும். ஸோ உங்களுக்கு எந்த பேங்க்ல நெட் பேங்கிங் இருக்கோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல இருக்கு. ஸோ நான் அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணவொடனே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது நமக்கு தெரியலை. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே கிளிக் பண்ணிக்கோங்க. ஜூமோ போயிட்டு 100% இருக்கு இல்லைங்களா, அதை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிக்ரீஸ் பண்ணி 90 ஆக்கிக்கோங்க. ஸோ இப்போ பாருங்க கீழே பேனோ ஆப்ஷன் வந்து தெரியுது. ஸோ இது 100 இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நமக்கு தெரியாது. ஸோ அதனால் அந்த ஜூமை வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சைஸை வந்து கம்மி பண்ணிட்டீங்கன்னா பே பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு எனேபிள் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் இங்கே தெரியக்கூடிய பேனோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ யுவர் பேமெண்ட் இஸ் பீயிங் ப்ராசஸ்டுன்னு வந்துருச்சு, கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. வெயிட் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இண்டிவிஜுவல் லாகின் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங்கான யூசர் நேம் யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் கேட்கும். ஸோ உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டு அப்படின்னு வந்துடும். ஸோ எந்த அக்கௌண்ட்லேருந்து டெபிட் ஆக போகுதுன்னு வரும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எந்த அக்கௌண்ட் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா அந்த அக்கௌண்ட்டில் இருக்கக்கூடிய பேலன்ஸ் வந்து விசிபிள் ஆகும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பின்னை என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இப்படி ஒரு பேஜ் வரும். ஸோ அதாவது நீங்கள் நெட் பேங்கிங்க்கு நெட் பேங்கிங்கில் ரிஜிஸ்டர் பண்ணிக்கக்கூடிய மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க, அந்த ஓடிபியை இங்கே என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஓடிபியை என்டர் பண்ணிவிட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஃபண்ட்ஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டீங்கன்னா யுவர் ரெக்வஸ்ட் ஹேஸ் பின் ப்ராசஸ்டு சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லி வந்துடும். நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க கொஞ்சம். ஸோ கங்க்ராச்சுலேஷன் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ பேமெண்ட் வந்து நம்ம ஆன்லைனில் சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் பண்ணிட்டோம். ஸோ பார்த்துக்கோங்க எவ்வளோ அமௌண்ட் அப்படின்றது வந்திருக்கும். கீழே ஸ்க்ரோல் பண்ணி வாங்க. வந்தீங்கன்னா டைரக்டர் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் 2023க்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 920 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி வந்துருச்சு. நெக்ஸ்ட் திரும்ப டாஸ்போர்டை கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாஸ்போர்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா திரும்ப இந்த மாதிரி ஹோம்பேஜ் வந்துடும். நெக்ஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ரிப்போர்ட் செக்ஷன் கீழே இருக்கக்கூடிய மல்டிபிள் ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அங்கே ரிப்போர்ட் குரூப் டைப்பை கிளிக் பண்ணி NMMS எக்ஸாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் ரிப்போர்ட்டுக்கு நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு விதமான ரிப்போர்ட்ஸ் நம்ம டவுன்லோட் பண்ணலாம். கேண்டிடேட் டீடைல்டு ரிப்போர்ட், சம்மரி ரிப்போர்ட். ஃபஸ்ட்டு கேண்டிடேட் டீடைல்டு ரிப்போர்ட்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செலக்ட் ரிப்போர்ட் டைப்புக்கு கீழே வந்து PDF-ஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஃபார் ஸ்கூலுக்கு நேரம் நம்ம ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம் கீழே NMMS எக்ஸாம் 2022-23 செலக்ட் பண்ணிவிட்டு கெட் கேண்டிடேட் டீடைல்டு ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கும், லோட் ஆகிட்டு இருக்கும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கீழே ரெட் கலரில் இருக்கும். ஸோ அந்த டவுன்லோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கேண்டிடேட் டீடைல்டு ரிப்போர்ட்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கீழே அந்த ரிப்போர்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸினுடைய ரிப்போர்ட்ஸை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சு ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் திரும்ப இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செலக்ட் ரிப்போர்ட்டுக்கு நேராக சம்மரி ரிப்போர்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் செலக்ட் ரிப்போர்ட் டைப்பை செலக்ட் பண்ணி PDF-ஐ செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே ஸ்கூலை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் எக்ஸாம்க்கு நேராக NMMS எக்ஸாமை செலக்ட் பண்ணிவிட்டு கெட் சம்மரி ரிப்போர்ட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு திரும்ப டவுன்லோட் ரிப்போர்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய டவுன்லோடை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ரிப்போர்ட்ஸ் சம்மரி ரிப்போர்ட்ஸ் வந்து டவுன்லோட் ஆகும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ரிப்போர்ட்ஸ் 3 பக்கம் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் நம்பர், எம்இஎஸ் ஐடி, ஸ்டூடெண்ட்ஸோட நேம், டேட் ஆஃப் பர்த், ஜெண்டர், ஃபாதர் நேம், மீடியம், அடுத்து ஃபோன் நம்பர், அமௌண்ட் பெய்டு அப்படின்னு சொல்லி வந்திருக்கும். ஸோ இந்த ரிப்போர்ட்ஸையும் டவுன்லோட் பண்ணி ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஆஃபீஸில் கொடுத்துருங்க.
ஃபைனலாக இந்த பேஜ் வந்துட்டு இங்கே கிளிக் பண்ணி லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியில் வந்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ டீச்சர்ஸ்.